இந்தியா முழுவதும் இன்னும் சில மணி நேரங்களில் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்படுள்ளது. இதற்காக வேலூர் மாவட்டம் முழுவதும் தேவாலயங்கள், கோயில்கள், பொது இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டு கோலாகலமாக வரவேற்க மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். இதனையொட்டி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வேலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகள், அதாவது ஸ்பீக்கர் போன்றவை வைக்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இந்த கொட்டாரத்தை ஏற்படுத்தும்படி வேலூர் மாவட்ட காவல்துறை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் முக்கிய சாலைகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று வந்து சைதாப்பட்டி மெயின் பசார் பகுதியில் வெளிமாநிலம் வெளிநாட்டோர் தங்கும் விடுதிகள் கூடுதல் காவல் கண்காணிப்பு பாஸ்கரன் தலைமையில 100 மேற்பட்ட போலீசார் வந்து சோதனை நடத்துறாங்க. இதுல சந்தேகத்திற்கு திறமா யாருன்னா இருக்கிறாங்களா, அவருடைய பாஸ்போர்ட் உள்ளிட்டவை சோதனை செய்து பார்த்தார்கள். குறிப்பாக இன்று வேலூர் நகரிலும் முக்கிய இடங்களான காட்பாடி ரயில் நிலையம், காந்தி நகர், வேலூர் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, வேலூர் கோட்டை மாதம் ஆகிய பகுதிகள், மேலும் கிறிஸ்துவ தேவாலயங்கள், இந்து கோயில்கள் உட்பட பல இடங்களில் அசம்பாவிதங்கள் தடுக்கும் விதமாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையில் அறிவித்தின் பேரில் 1300 அதாவது 1000 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அங்கே அஜய் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நீங்க கொஞ்சம் வர வந்துருக்கீங்க.